லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல பிரம்மாண்டமா தயாராகி வரக்கூடிய லியோ படத்துல ஹீரோயினாக நடிக்க கமிட் ஆகியிருந்தாங்க நடிகை த்ரிஷா. இந்த படத்துல அவங்க விஜய்க்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. லியோ படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு மூணாரிலும் நடந்த நிலையில தற்போது மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு காஷ்மீர்ல நடந்துட்டு வருது. இதற்காக கடந்த மாத கடைசியில படக்குழுவினர் அனைவரும் தனி விமானம் மூலமா காஷ்மீருக்கு பறந்து போனாங்க. அப்ப நடிகை த்ரிஷாவும் போயிருந்தாங்க. அப்படி காஷ்மீர்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்ட மூன்றே நாட்கள்ல நடிகை த்ரிஷா காஷ்மீர்ல இருந்து கிளம்பியதா செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அவங்க லோகேஷிடம் சண்டையிட்டு கோபத்துல சென்னை திரும்பி விட்டதா சமூக வலைதளங்கள்ல வதந்திகளும் பரவி இருந்துச்சு. ஆனா இது உண்மை இல்லை என்பதை நடிகை த்ரிஷாவுடைய தாயார் உமா சமீபத்திய பேட்டி மூலமா உறுதிப்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க காஷ்மீர்ல இருந்து டெல்லி வந்து தங்கியிருந்தது ஏன் என்கிற கேள்வி எழுந்திருந்துச்சு. தற்போது அதற்கும் விடை கிடைச்சிருக்கு. காஷ்மீர்ல கடும் பனிப்பொழிவு நிலவி வரதுனால அந்த குளிரை தாங்க முடியாததால நடிகை த்ரிஷா டெல்லிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்களாம். இதையடுத்து தற்போது மீண்டும் காஷ்மீருக்கு கிளம்பி போயிருக்காங்க த்ரிஷா. அவங்க விமானத்துல போனப்ப காஷ்மீர் முழுவதும் பனியால சூழப்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை விமானத்துல இருந்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரே பதிவு மூலமா லியோ படத்துல இருந்து தான் விலகியதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க நடிகை த்ரிஷா. விரைவில் மிஷ்கின் லியோ ஷூட்டிங்ல கலந்து கொள்ள காஷ்மீர் போக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. கௌதம் மேனன் கிடப்புல போட்ட மற்றொரு படமும் உயிர் பெற இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இவரோட டைரக்ஷன்ல அஜித் நடிச்ச எண்ணெய் அறிந்தால் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருந்துச்சு. இந்த படத்துல அருண் விஜய் நடித்த விக்டர் என்கிற வில்லன் கதாபாத்திரத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்திருந்துச்சு. இதையடுத்து அருண் விஜயை ஹீரோவாக வைத்து விக்டர் என்கிற படத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தாரு கௌதம் மேனன். ஆனா வழக்கம் போல அந்த படம் கிடப்புல போடப்பட்டு இருந்துச்சு. அந்த படத்தை தான் இப்ப மீண்டும் இயக்கும் முடிவுக்கு வந்துள்ளாராம் கௌதம் மேனன். அநேகமாக அருண் விஜயுடைய அடுத்த படமாக விக்டர் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது தவிர கௌதம் மேனன் இயக்கத்துல பிக் பாஸ் பிரபலம் வருண் நடித்த ஜோஷ்வா என்கிற திரைப்படமும் பல ஆண்டுகளா ரிலீஸ் ஆகாம இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. வாரிசு படத்துடைய வசூல் வெற்றியை தொடர்ந்து அந்த டீம் மீண்டும் அடுத்த படத்துல இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தற்போது தளபதி 67 படத்தை லோகேஷ் இயக்கி வரக்கூடிய சூழல்ல தளபதி 68 படத்தை அட்லி இயக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இதையடுத்து தளபதி 69 படத்திற்காக விஜய் தில்ராஜு மீண்டும் இணைய இருக்கிறதாகவும் அந்த படத்தை வம்சி பைடிப்பள்ளியை இயக்குவார்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த கூட்டணி உறுதியானா மீண்டும் எது போன்ற கதைக்களத்துடன் வம்சி விஜய் அணுகுவார்னு தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்துட்டு காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா யார் டைரக்ஷன்ல நடிக்க போறார்னு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் சத்தமில்லாம ஒரு முடிவை எடுத்திருக்காராம். ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷன்ல கமிட் ஆவது கன்ஃபார்ம்னு சினிமா வட்டாரத்துல சொல்லப்படுது. இதனால இப்பவே இந்த கூட்டணி குறித்த எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு.